ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஜிஎம்எஃப் சேனல் நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்று நம்ம ஏஜேஎம்எஃப் சேனலில் வீட்டில் உள்ள ஏழு எளிய பொருட்களை வைத்து மழை காலத்திலும் கோடை காலத்திலும் குடிக்கக்கூடிய முருங்கை இலை சூப் சுலபமாக செய்வது எப்படின்னு பார்ப்போம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படியே லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவோம் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் எங்கள் மனமாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏற்படுகின்ற மனவேதனையும் உடல் வேதனையும் இதன் மூலமாக ஏற்படுகின்ற நோய்கள் இருந்து நம்மை தற்காத்து கொள்வது எப்படி தற்போது மழைக்காலமாக இருப்பதனால் காய்ச்சல் உடல் சோர்வு உடல் வலி அஜீர்ண பிரச்சனை மலச்சிக்கல் இது போன்ற சில நிகழ்வுகள்லாம் என்ன செய்யும்னா சில மனிதர்களுக்கு ஏற்படும் முருங்கை இலை சூப் இந்த சூப்பு குடிப்பதன் மூலமாக நமது உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காய்ச்சல் வந்தால் உடல் வலி வரும் இந்த உடல் வலி வந்தோன்னா உடல் சோர்வு ஏற்படும் படுத்த படுக்கையாக இருப்போம் இந்த நிலையிலிருந்து மாறுவதற்காக வேண்டி உள்ள அற்புதமான ஒரு சூப்பு தான் இந்த முருங்கை இலை சூப்பு இந்த வகையில் நாம் செய்து சாப்பிட்டோம் என்று சொன்னால் இந்த மேற்கொன்ன காய்ச்சல் உடல் வலி உடல் சோர்வு இது போன்ற நோய்கள் எல்லாம் ஓரளவுக்கு நம்மை நெருங்காமல் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும் தேவையான பொருட்கள் இஞ்சி ஒரு விரல் அளவு பூண்டு ஏழு பல் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒன்றை டீஸ்பூன் தக்காளி ஒன்று முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி உப்பு தேவையான அளவு தண்ணீர் ஐந்து டம்ளர் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடானோடனே அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணும் தண்ணீரை நல்லா கொதிக்க விடணும் தண்ணீர் கொதிச்ச உடனே ஒரு கைப்பிடி அளவு கீரை நல்லா கழுவி போட்டுக்கோங்க முருங்கை குச்சி முருங்கைப்பூ இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் பழுத்து தக்காளியை சின்னதா வெட்டி போடுங்க நாட்டு தக்காளியாக இருந்தால் சிறந்தது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி இதில் போட்டுக்கோங்க இந்த பொடியை மிக்சி ஜார்லேயும் அரைச்சி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இடிவரிலையும் தட்டி போட்டுக்கலாம் முக்கிய குறிப்பு இந்த முருகைக்கீரை சூப்பை காலையில் எட்டு மணிலேருந்து மாலை நாலு மணிக்குள்ளே குடிக்கணும் காலை எட்டு மணிக்கு முன்பாகவோ மாலை நான்கு மணிக்கு பின்பாகவோ குடித்தால் உடல் உபாதை ஏற்படும் பொடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்த உடனே அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு வாரத்திற்கு மூன்று தடவை குடித்தால் போதும் தேங்க்யூ